Hi friends, welcome to MMP tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா Naviswork tutorialல tutorial 4 பார்க்க போறோம். இதுல வந்து எப்படி வந்து மல்டிபிள் NWC ஃபைல வந்து அப்பெண்ட் பண்றது, அதை எப்படி NWF ஆர் NWDயா வந்து சேவ் பண்றது பார்க்க போறோம். கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स யாராவது புதுசா லேர்ன் பண்றாங்க அப்படினா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம கிளாஸ்க்கு போலாம். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பார்க்கறோம்னா ஃபார் பிகினர்ஸுக்கு வந்து எப்படி வந்து மல்டிபிள் NWC ஃபைல வந்து லிங்க் பண்ணுறது நேவிஸ் மேனேஜில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் NWC அதை சேவ் பண்ணோன்னா ஏதர் NWF ஆர் NWDயா சேவ் பண்ணிக்கலாம். NWFனா நம்மளால் வந்து ஃபர்தராக எடிட் பண்ண முடியும். NWDனா ஒன்ஸ் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணிங்களோ அதை மட்டும் ஜஸ்ட்டு வியூ மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நான் PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக இப்போ தான் நேவிஸ் ஒர்க்கை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 4 ஸ்டெப் தான் ஈஸியாக இருக்கும். போட்டிருக்கேன், சம்திங் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்கை வந்து நான் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு மாடலையே நம்ம பண்ணுறது அப்படின்றத நேவிஸில் பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நேவிஸ் மேனேஜர் நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட டிஃபால்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HVAC. ஓகேவா? HVAC என்னோடய சர்வீஸ். இந்த ஃபைலை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் என்னோடய மெயின் ஃபைல், இதை ஓப்பன் பண்ணிட்டேன். HVAC ஃபைல் வந்து நமக்கு இருக்குது, ரைட்டா? இதுதான் வந்து ஜஸ்ட் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. நம்மளோட டக்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் இப்போ நான் ஆர்கிடெக்சர் வந்து அட்டாச் பண்ணணும். எதுக்கு அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா எந்த ஒரு ஃபைலும் நம்ம அட்டாச் பண்ணாலும் வித் ரெஃபரன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, வியூ பண்ணுறதுக்காகவும் அட்டாச் பண்ணலாம், இல்லைன்னா கிளாஸ் ரிலேஷன் பண்ணுறதுக்காகவும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மெயின் ஃபைலை அட்டாச் பண்ணிவிட்டேன், அதை நார்மல் ஓப்பன் மூலமாகவே பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும், இதில் லிங்க் பண்ணணும்னா டேட்டா நீங்கள் ஓப்பன் போயிடக்கூடாது. அதுக்கு வந்து அப்பெண்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? டேட் ஜாமனி டேட்டா ஃப்ரம் சார்ட்டர் ஃபைல்ஸ். இதிலே நீங்கள் எந்த விஷயம் தெரிஞ்சுக்கினாலும் இங்கே இருக்க புதுசாக பிகினர் சொல்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணலே அதில் வந்து அந்த டூல் டிப்பு வரும். இப்போ டூல் டிப்பு, அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கும். புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அப்பெண்ட் பண்ண போகிறேன். செகண்ட் ஸ்டெப்பு அப்பெண்ட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எங்கள் லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இப்போ ஆர்டிஸ்ட் ஃபைல அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்பண்ட் ஈக்குவல் டு அட்டாச்சிங். ஓகேங்களா? ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, ஃபயரோ இல்லை HVACயோ சம் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் MEP சர்வீஸ் எதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்லேருந்து நமக்கு ஒரு ஃபைல் யாரோ அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இப்படி அப்பண்ட் பண்ணும்போது கரெக்டாக அப்பண்ட் ஆகலை அப்படின்னா என்ன எப்படி இருக்குன்னா, ஒரு கேஸ் எப்படின்னா இது இங்கே வந்து நம்ம ஃபைல் இருக்கும், நான் அப்பண்ட் பண்ண இந்த ஆர்டிஜர் ஃபைலேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே இருக்கும், சம்மந்த இல்லாமல் இருக்கும். இதே நீங்கள் ரிவிட்டில் லிங்க் பண்ணிங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ரிவிட்லேருந்து நேவிஸாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஷேர்டு அங்கே வந்து ஷேர்டு கோஆர்டினேஷன் இருக்கும், அது மூலமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இதை சரியாக செலக்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ரிவிட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. ரிசம்பிள் இருக்குங்க, ரிவிட்லேருந்து இப்போ நம்ம சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நேவிஸ் ஒர்க் மேனேஜர் கொடுத்துருவோம். இதில் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்கில் வந்துட்டு இந்த செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து ஷேர்டில் வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க வந்து ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஷேர்டில் கொடுத்தா தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து நமக்கு வந்து இங்கே லிங்க் ஆகும் NWC-ல, இல்லைன்னா தள்ளி தெளிவு லிங்க் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராசஸ் படி லிங்க் பண்ணியாச்சு, ரெண்டு ஃபைலை அட்டாச் பண்ணியாச்சு. இது நான் சாம்பிளுக்கு ரெண்டு ஃபைல மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன், சாரி ஒரு மெயின் ஃபைல் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் மற்ற சர்வீஸையும் அப்பெண்ட் கொடுத்து எத்தனை சர்வீஸ் வேணாலும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லிங்க் பண்ண ஃபைல்லாம் எத்தனை என்ன எப்படி பார்க்குறதுன்னீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து செலெக்ஷன் ட்ரீன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? வியூவில் போனீங்கன்னா செலெக்ஷன் ட்ரீ, ஒரு நிமிஷம் இங்கே இருக்க பாருங்க, செலெக்ஷன் ட்ரீ இருக்குது ஹோமில். இந்த செலெக்ஷன் ட்ரீயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபைல் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே காமிச்சிடும். அதில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஆஃப் பண்ணணும், ஏதாவது பர்டிகுலர் ஏதாவது ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் பண்ணுற விஷயத்தை இதெல்லாம் வந்து தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது பிஸ்னஸ்க்கு நான் எடுக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்லலை. ஸோ இந்த கிளாஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்மளோட மெயின் ஃபைலை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை அப்பெண்ட் மூலமாக அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹோமில் போய்ட்டு செலெக்ஷன் ட்ரீயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்ம என்னென்ன ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே,
இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து சேவஸ் பண்ணிக்கோங்க. சேவஸ் பண்ணும்போது எதர் நீங்கள் வந்து இந்த இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. சேவ் பண்ணும்போது எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறது தான் முக்கியமான ஃபைல், ஓகேவா? இப்போ டிஃபால்ட்டாக சேவ் ஆகிறது வந்து NWF தான் சேவ் ஆகும், சரிங்களா? NWF தான் சேவ் ஆகும். நம்ம வந்து இந்த ஃபைலை அனுப்ப போகிறவங்க, ரிசீவ் பண்ணுற ஆள் வந்து இந்த ஃபைலை ஃபர்தராக எடிட் பண்ண போகிறாங்க, இல்லைனா ஃபர்தராக கிளாஷ் ரிடக்ஷன் இதெல்லாம் பார்க்க போகிறாங்க, இல்லைனா எதாவது ஹைட் பண்ண போகிறாங்க, அப்படி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் NWF சேவ் பண்ணிவிட்டு அனுப்பும் போது NWF இந்த NWC ரெண்டுத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிருங்க, ஓகேவா? இல்லை அவங்க வந்து ஜஸ்ட் வியூ தான் பண்ண போகிறாங்க, எடிட் பண்ண போகிறதில்ல அப்படின்னா NWDயாகவே சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினா ஒரே ஃபைலாக மாறிடும். நீங்கள் வந்து வெறும் அந்த பர்டிகுலர் NWDயை மட்டும் அமிச்சா போதும். நான் NWDயா இப்போ மாற்றுறேன், NWDயாக சேவ் பண்ணி இது வந்து கம்பைன்ட் ஃபைல் போடுறேன், கம்பைன்ட் ஃபைல் போட்டு சேவ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைலில் வர பாருங்க, சேவ் ஆகிடுச்சு. அந்த ஃபைலில் வந்துட்டு கம்பைன்டு ஃபைல் இது இங்கே நீங்கள் இப்போ வந்து நேவிஸ் ஃபைலில் வந்து அது என்ன ஃபார்மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இங்கே சப்போஸ் சம் இதில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்காது, சில பேர் வச்சுருக்க மாட்டீங்க செட்டிங்கில். ஸோ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் இதாக பார்த்தாலே தெரியும், வியூவில் போயிட்டு உங்களுக்கு தெரியலாம் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே NWC NWDலாம் போட்டுருவோம், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஃபைலை வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அப்படின்னா NWF சேவ் பண்ணினா இந்த ரெண்டு NWC சேர்த்துட்டு NWF செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தம் மூணு ஃபைலாக அனுப்புகிறோம். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அவங்க வந்து வெறும் வியூ தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா NWDயாகவே ஒரு ஃபைலை மட்டும் அமிச்சா போதும், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நேவிஸோட பேசிக், ஓகே? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பை.